டியூப் தமிழ் வணக்கம். பால்டிக் கடல் பகுதியில் பதட்டம். ஜெர்மனி, டென்மார்க், பிரான்ஸ், அமெரிக்கா ஆகிய நாடுகளினுடைய போர்க்கப்பல்கள் ஒன்று கூடியிருக்கின்றன. காரணம், கடந்த வாரம் உடைந்த நோட் ஸ்ட்ரீம் 1-2 என்கின்ற எரிவாயு குழாய்கள் எவ்வாறு உடைக்கப்பட்டிருக்கின்றன, இதனுடைய பின்னணி என்ன என்ற ரகசியத்தை அறிவதற்கு ஜெர்மனியினுடைய சிறப்பு நீர்மூழ்கி புகைப்படம் எடுக்கும் நிபுணர்கள் அப்பகுதிக்குள் சுழியோடி அனைத்தையும் புகைப்படம் எடுக்க இருப்பதாகவும், அவ்வாறான ஒரு புகைப்படம் எடுக்கப்படுகின்ற பொழுதுதான் தாக்குதலினுடைய பரிபூரணமான விவரங்களையும் நிபுணர்கள் ஆராய்ந்து விளக்கத்தை தர முடியும் என்ற காரணத்தினால் ஜெர்மனி இந்த விவகாரத்தில் இறங்கி இருக்கின்றது. அத்தருணம் மேலும் தாக்குதல்கள் ஏதாவது நடைபெறலாம் என்ற காரணத்தினால் மேற்கு நாடுகளினுடைய போர்க்கப்பல்கள் அந்த பகுதியில் நிறைந்து நிற்கின்றன. புகைப்படம் எடுக்கும் பணிகள் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது. அதேவேளை ரஷ்யா இந்த விவகாரத்திற்கு தாங்கள் வரவில்லை என்று மறுத்துவிட்டது. ரஷ்யா இல்லாமல் தான் இந்த தேடுதல் நடைபெறுகின்றது. டென்மார்க்கினுடைய போன்ஹலம் தீவிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் பால்டிக் கடல் பகுதியில் இந்த புகைப்படம் எடுக்கும் பணிகள் ஆரம்பித்திருக்கின்றன. தடயங்களை ரஷ்யா அளிப்பதற்கு முன்னதாக இந்த படங்கள் எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த குழாயில் முக்கியமான நோட் ஸ்ட்ரீம் 1 ஜெர்மனிக்கு எரிவாயு வழங்கிய குழாயாகும். இந்த குழாய் உடைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் ஜெர்மனியில் பல மில்லியன் கணக்கான வீடுகள் இந்த குளிர்காலத்தில் குளிரில் கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் நேரடியாக பாதித்திருக்கின்ற நாடு ஜெர்மனி தான். ஆகவேதான் ஜெர்மனி கடுமையான நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றது. அதேவேளை ஜெர்மனியில் இன்னொரு தாக்குதலும் நடைபெற்றிருக்கின்றது. கடந்த சனிக்கிழமை ஜெர்மனியினுடைய ரயில்வே கட்டமைப்பில் 2 இடங்களில் கேபிள்கள் அறுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கேபிள்கள் அறுத்த காரணத்தினால் பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய ரயில் வண்டிகள் நின்று 3 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது. வடக்கு ஜெர்மனியில் இது நடைபெற்றது. ஹம்பர்க், ஸ்லெஸ்விக், ஹோலஸ்டைன், பிரீமன், கெர்ன், ஆம்ஸ்டர்டாம், டென்மார்க் ஆகிய இடங்களுக்கு போகின்ற ரயில்கள் எல்லாம் நிற்க வேண்டி வந்தது. இது ஒரு வெளிநாட்டு பின்னணி கொண்ட தாக்குதலாக இருக்கலாம் என்று ஜெர்மனியினுடைய படைத்துறை ஜெனரல் காஸ்டன் பூவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதல் ஆனது பிரகடனம் செய்யாத போர் என்று கூறப்படுகின்றது. எப்படி நோட் ஸ்ட்ரீம் 1-2 மீது யார் தாக்குதல் நடத்தினார் என்று தெரியாமல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு போர் தான். அதுபோல ஜெர்மனியினுடைய ரயில்வே கட்டமைப்பின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலானது இரகசியமாக நடைபெற்றிருக்கின்றது யார் என்று இல்லாமல், இதுவும் அருவமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரின் ஒரு பகுதிதான் என்றும், இதுபோல பல போர்கள் வெடிக்கக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். ஜெர்மனியினுடைய உள்ளக கட்டமைப்பை குலைப்பதற்கான ஒரு பணி என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் திங்கட்கிழமை நடைபெற்ற உக்ரைன் மீதான ரஷ்யாவினுடைய மோசமான தாக்குதல்களினால் பல மெட்ரோ ரயில் நிலையங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. 19 பேர் வரை மரணம் அடைந்திருக்கின்றார்கள். 105 பேர் வரை படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள். இது குறித்து G7 நாடுகளினுடைய தலைவர்கள் உக்ரைனிய அதிபருடன் பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார்கள். இவ்வாறு ஒரு நாட்டினுடைய சகல பகுதிகளிலும் தாறுமாறாக ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி சுரங்க பணியாளர்கள் சுரங்கத்திற்கு உள்ளே இருக்க சுரங்கங்கள் இடிந்து விழக்கூடியவாறு தாக்குதலை நடத்தி இருப்பதானது சர்வதேச போர்க்குற்ற செயல் என்று G7 நாடுகள் கூறியதோடு, உக்ரைனுக்கு மேலும் பணமும் ஆயுதமும் வழங்க முடியும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இதனால் நிலைமை சூடாக மாறியிருக்கின்றது. மேற்கு நாடுகள் மேலும் ஆபத்துக்களை சந்திக்க போகின்றன என்று இதற்கு பதிலடி கொடுத்திருக்கின்றது ரஷ்யா. இதேவேளை பிரிட்டனினுடைய உளவு பிரிவாகிய GCHQ அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. ரஷ்யா அடைந்திருக்கும் இழப்புகள் தலை சுற்றும் அளவிற்கு இருப்பதாக அது தெரிவிக்கின்றது. சிறந்த படை வீரர்களை பறிகொடுத்து விட்டது. கவச வாகனங்கள் இல்லை, வெடிமருந்துகள் இல்லை. இப்பொழுது புதிதாக வந்திருக்கின்ற ரஷ்ய படை தளபதி கூட போரை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்துவதற்கான வளங்கள் எதுவும் இல்லை என்றும், அவராலும் முன்னேறி செல்ல முடியாது என்றும் கூறுகின்றார் அந்த நிறுவனத்தினுடைய தலைவராகிய ஜெரமி பிளமிங். ரஷ்யாவினுடைய சிறை கைதிகளையும் அனுபவமற்ற போர் வீரர்களையும் கொண்டு வந்து இந்த போர்க்களத்தில் நிறுத்தி இருப்பது ஒரு மடைத்தனமான வேலை என்றும் அவர் தெரிவிக்கின்றார். ரஷ்யாவினுடைய இந்த இழப்புகள் உள்நாட்டில் பலத்த அதிருப்தியை ஏற்படுத்தி ரஷ்ய மக்கள் ரஷ்ய தலைவருக்கு எதிராக திசை திரும்புகின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருப்பதாகவும் அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. அதேவேளை
ரஷ்யாவினுடைய உதவி வெளியுறவுத்துறை அமைச்சர் சேர்ஜாய் ரஜபோல் கூறுகின்ற பொழுது நாம் நேட்டோ நாடுகளுடன் போர் ஒன்றுக்கு தயார் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார். எதற்காக இவர் கூறினார், இதைவிட முக்கியமான சேர்ஜி லாரோவ் எதற்காக கூறவில்லை, இவரை அனுப்பி எதற்காக இந்த கருத்தை கூறுகின்றார்கள் என்பது சந்தேகம் தரும் ஒரு செயலாகவே இருக்கின்றது. அதேவேளை சேர்ஜாய் லாரோவ் எதிர்வரும் நவம்பர் நடுப்பகுதியிலே இந்தோனேசியாவில் நடைபெற இருக்கின்ற G20 நாடுகளினுடைய மாநாட்டில் அமெரிக்க அதிபருடன் ரஷ்ய அதிபர் பேச்சுவார்த்தையை நடத்துவதில் தமக்கு தடை எதுவும் கிடையாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் ரஷ்யா, இப்பொழுது உக்ரைனுக்கு தொடர்ந்து நீங்கள் உதவி வழங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மேலும் தாக்குதல்கள் தொடரும், அது பல இடங்களில் இருக்கும் என்று எச்சரித்திருக்கின்றது. ரஷ்யா சரியாக சுரங்கங்களை குறிவைத்து தாக்கி இருக்கும் செயலானது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அவர்கள் ஏற்கனவே மிக மிக முக்கியமான இடங்களை எல்லாம் தகவல் திரட்டியிருப்பார்கள் என்பதே ரஷ்யாவினுடைய இந்த மிரட்டலின் அடையாளமாக இருப்பதை செய்திகளில் புரிந்து கொள்ள முடிகின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.